அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக அஃபன்ஸ் ஆடக்கூடிய ஒரு மேன் எந்தெந்த விஷயங்களை கரெக்டாக பண்ணணும், ஒரு அஃபன்ஸ் பாடிட்டு இருக்கும்போதும் சரி, பாடி முடிச்சு ரிட்டர்ன் வரும்போதும் சரி, அவர் என்னென்ன விஷயங்களை கரெக்டாக பண்ணணும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவான முறையில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வந்து பாயிண்ட்டு தேவை, நமக்கு வந்து பாயிண்ட்டு கம்மியாக இருக்கும், ஆப்போனன்ட் டீம் வந்து பாயிண்ட்டு கூட இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ தேர் ரைடு வாய்ப்பு இருக்குது, அவங்க பாடி வந்தால் நமக்கு அவங்களுக்கு தேர் ரைடு, நம்ம வந்து ஒரு டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு ஒரு பாயிண்ட் தேவைப்படுது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், குயிக் ரைடு பாடுவோம், என்ன பண்ணுவோம், குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம கூட்டு கூடியாந்துடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, சில பேர் நல்லா தெளிவான முறையில் போய்ட்டு என்ன பண்ணுறோம், பக்கம் சைன் பண்ணிட்டு வர்றதில்லை, குடுகுன்னு போகிறது, ஆண்டி லைன்லேயே வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக அவங்க கூட்டு கூடியாந்துடுறது. அதான் ரெஃப்ரி பார்த்துட்டாரு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, நாட் கிராஸ் த பால்க் லைன் ரைடு அவுட் அப்படின்னு விசில் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி சூழ்நிலையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, தெளிவாக போயிட்டு பக்க சைன் பண்ணிவிட்டு நம்ம கோர்ட்டுக்கு வந்துடணும். இது ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்க, ஒரு அஃபென்ஸ் உள்ளே பாடிக்கிட்டு இருக்கோம், நம்மளை வந்து அவங்க சேசிங் அடிக்க வராங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன அவங்கள செக் பண்ணிவிட்டு நம்ம கோர்ட்டுக்கு உள்ளே வரணும். அதை செக் பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாது, குடுகுணும் நம்ம கோர்ட்டுக்கு ஒடியாந்துடக்கூடாது. இது எப்போ, அந்த குயிக் ரைட் அப்போ தான். அப்போ என்ன பண்ணணும், அவரை செக் பண்ணி பொறுமையாக செக் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம கோர்ட்டுக்கு வந்துடணும். இதையும் கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, மூணாவது பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது என்ன, ஒரு அஃபென்ஸ் உள்ளே ஆடும்போது நம்மளை வந்து டிஃபென்ஸ் அடிச்சிடறாங்க, அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுடைய ரெண்டு காலுமே கிரவுண்டில் டச் ஆகலை, ஏரில் மேலே இருக்குது, அப்படிங்கிற பண்ணக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா, நம்மளை டிஃபென்ஸ் அடிக்கிறாங்க பற்றிறாங்கள, அந்த அடிக்கிற மேனையோ இல்லை பக்கத்தில் ஆள் இருக்கிறாங்கள அவங்களும் என்ன பண்ணும், அவங்களோட பனியில் நல்லா கோர்த்து பிடிச்சிக்கணும். அப்படி பிடிக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு என்னாகும், அடிபடக்கூடியது கம்மியாகும், பிடிக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, தூக்கி வெளியில் வீசுகிறாங்க. நம்ம பனியில் கோர்த்து பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், அப்போ நம்ம அடிபடலேருந்து தப்பிச்சுக்கலாம். எப்போவுமே என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ரெண்டு காலம் கிரவுண்டில் இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், நம்மளை எந்த மேன் அடிக்கிறாரோ, நமக்கு பக்கத்தில் எந்த மேன் டிஃபெண்டர் நிற்கிறாரோ, அவரோட பனியில் என்ன பண்ணுறோம், நல்லா கோர்த்து பிடிச்சிக்கணும். நம்மளோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, அதை கருத்தில் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நாலாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா, ஒரு மேன் அதே மாதிரி தான், ஒரு அஃபென்ஸ் என்ன பண்ணுறாரு, உள்ளே போய் பாடிக்கிட்டு இருக்காரு, பாடி முடிச்சுட்டு நம்ம கோர்ட்டுக்கு திரும்பி வராங்க பார்த்தீங்களா, திரும்பி வரும்போது மேக்ஸிமம் இப்போ விளையாடக்கூடிய பிளேயர்ட்ட வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் விளையாடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படிங்களே, ஒரு அஃபென்ஸு ஆடி முடிச்சுட்டு நம்ம கோர்ட்டுக்கு வரும்போது நம்மளை ஒரு மேன் சேசிங் அடிக்க வரேன் அப்படின்னாக்க ஒரு சின்ன ஃபேக்கிங் ஆக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே வருவாங்க. இந்த டைமிங்கில் என்னாகும் அப்படின்னா, நம்மளை சேசிங் அடிக்க முற்பட்டு வந்த பற்றிலா அவர் மிட்லைன் கிராஸ் பண்ணிடுவார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஆடக்கூடிய அஃபன்ஸ் வந்து யாருமே இந்த ஃபேக்கிங் ஆக்ஷன் கொடுக்காம கண்டினியூவாக உள்ளே போயிடும். அதை கொஞ்சம் செக் பண்ணி ஆடணும் அப்படின்னா நமக்கு அது ஃபேவராக இருக்கும். ஓகே, நம்ம அஞ்சாவது பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னாக்கா, 30 செகண்ட், அதாவது நம்ம அஃபன்ஸ் ஆடிட்டு இருக்கோம், ஆடிட்டு இருக்க சமயத்தில் கண்டிப்பாக 30 செகண்டுக்கு டைமர் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் லாஸ்ட்டு 5 செகண்ட்ஸுக்கு பீப் சவுண்டு கேட்கும். அதே மற்ற ஸ்டேட்டுகள் என்ன ஆகுது, 10 செகண்டுக்கு வந்து பீப் சவுண்டு கேட்கும். நம்ம கவனிக்க வேண்டியது அந்த பீப் சவுண்டு தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அஃபென்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளோ டைமிங் பாடிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சில சமயத்தில் ரெண்டு கிரவுண்டு இருக்கும், அங்கே நம்ம மேட்ச் ப்ளே பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுது, பக்கத்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய பீப் சவுண்டு நமக்கு கேட்கும், அதையும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு கிரவுண்டில் ஆடிட்டு இருக்கும்போதுமே சில சமயத்தில் மேட்ச்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்லா சவுண்டு விடுவாங்க. அந்த சவுண்டு நம்ம என்னன்னு கூடாது, இந்த 25 செகண்ட்ஸுக்கு இண்டிகேட் ஆகுது பற்றிலாம் அதை வந்து மறந்துடக்கூடாது, அதை கவனமாச்சு தான் அஃபென்ஸ் ஆடணும். அதே மாதிரி சேம் சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இப்போ நான் வந்து ஆடிட்டு இருக்கேன், ஆடி இருக்கும்போது டைமரை பார்க்கணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த டைமரை பார்த்துக்கிட்டு இந்த எண்டு, அதாவது ஒரு கோர்ட்டு இருக்குது, கோர்ட்டு இருக்கும்போது நான் வந்து டைமரை நோக்கி ஃபார்வேர்டில் போயிட்டு டைமரை பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அப்போ வந்து நம்ம வந்து இந்த எண்டு இருக்குது பற்றிலா, இந்த எண்டு இங்கே நின்று தான் ரைட் அஃபென்ஸ் ஆடுறேன், ரைட் அஃபென்ஸ் ஆடுறேன் அப்படின்னாக்க நான் இந்த இடத்துல நின்று தான் இங்கே பார்க்கணும் டைமரை. அதை விட்டு நினைக்க, நான் மூவ் பண்ணி போயிட்டு இந்த எண்டில் பார்த்தேன் அப்படின்னா இவர் என்னை வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதை அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, சப்போஸ் அதே மாதிரி சமயத்தில் வந்து இவர் இங்கேருந்து வராரு அப்படின்னு நம்ம டீமில் உள்ள பிளேயர்ஸும் சொல்லவும் முடியாது. சொன்னால் என்ன பண்ணுவாங்க, ரெஃபரி வந்து டெக்னிக்கல் பாயிண்ட் ஒன்று ஆப்போனட் டீம் கொடுத்துருவாங்க, அது எல்லாத்தையும் கருத்தில் வச்சு தான் பாடணும். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து பாடுறோம், நம்ம கோர்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், இப்போ இதுதான் மிட் லைன் இருக்குது அப்படின்னாக்க அது ரெண்டு பேரும் நம்மளை டிஃபென்ஸ் பிடிச்சாலும் சரி, ஏழு பேரும் டிஃபென்ஸ் பிடிச்சாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், கோர்ட்டு பக்கத்துலான் இருக்கோம் அப்படின்னு பாதி தடை விட்டு விட்டுறக்கூடாது. அந்த கூட என்ன பண்ணணும், ஃபுல் கிராஸ் பண்ணணும், நல்லா கையை உள்ளே விட்டு அந்த கூட தாண்டி கை போனாலும் பரவாயில்ல, நம்ம அதை கவனமாக அதில் இருக்கணும். ஒரு சில சமயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பாதி கிராஸ் பண்ணிட்டு நமக்கு இடம் நிற்கிறோம், அதை ரெஃப்ரி பார்ப்பார், உன் காண்டு கண்டினியூவாக இருக்கான்னு பார்ப்பார், கண்டினியூவாக இருந்துச்சு அப்படின்னா விசில் ஊதாமல் இருப்பார். நீ பாதி கிராஸ் பண்ணிவிட்டு உன் காண்டு இல்லை கபடி கபடி பாடலை அப்படின்னா என்ன பண்ணுவார்,
கூட வந்து ஃபுல் கிராஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரைடர் அவுட் அப்படின்னு ஊதிடுவார். அதே நம்ம கவனமாக இருக்கணும். எப்போவுமே கூட தொடுறோம் அப்படின்னாக்க என்ன பண்ணணும், ஃபுல் கிராஸ் நல்லா வந்து கையை உள்ளே விட்டு கிராஸ் பண்ணிடுறோம், இதுலையும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அஃபென்ஸ் ஆடிட்டுருக்கோம், நம்மளை வந்து டிஃபென்ஸ் அடிக்கிறவங்க டிஃபென்ஸ் அடிச்சுட்டாங்க, நம்மளை பிடிச்சிட்டாக நம்ம கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தொட முடியாதுன்னு தெரிஞ்சு அப்படின்னா தயவு செஞ்சு முன்றது, அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்து கோர்ட்டுக்கு முயற்சி பண்ணுறத கைவிட்டுறது நல்லது. நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சு நம்ம வந்து முன்றோம் அப்படின்னாக்க அடுத்து என்ன பண்ணுவோம், அவன் டிஃபென்ஸ் இருக்கிற பிளேயர் இவன் கூட தொடப்படான்னு சொல்லிட்டு நம்ம மேலே விழுக தான் செய்வான். அப்போ நமக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம கோர்ட்டுக்கு போக முடியல தொட முடியலன்னு தெரிஞ்சு அப்படின்னாக்க என்ன பண்ணுறோம், நம்ம பொறுப்பாக நின்ட்டாவே போதும், ரைட் அவுட்டை ஊதிடுவாங்க, நம்ம சேஃபாக நம்ம கோர்ட்டுக்கு வந்துடலாம். கூட தொடதுக்கான வாய்ப்பு இருக்குது, தொற்றுவேன் தெரிஞ்சேன் என்ன பண்ணலாம், நீ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கலாம், அதுக்கான முயற்சி எடுக்கலாம். நான் தொடவே முடியாது, இங்கே போனஸ் கிரவுண்டில் போட்டு அடிச்சு நிற்பாங்க, அந்த இடத்த விட என்ன பண்ணா தேவையில்லாம முயற்சி பண்ணணும். மிட்லேன் பக்கத்தில் நடக்குது, நான் ஒரு முயற்சி பண்ணால் கூட தொட்டுருவேன், ரெண்டாவது முயற்சி பண்ணால் கூட தொட்டுருவேன் அப்படின்னா முயற்சி பண்ண தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம அஃபென்ஸ் ஆகிற மேனுடைய முழுக்க முழுக்க உன்னோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும், அதுக்கடுத்து தான் அடுத்து அவங்கள குறை சொல்ல முடியும். அதனால் என்ன பண்ணணும், நம்மளோட சேஃப்டி நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி நம்ம அஃபென்ஸ் ஆடும்போது ஒரு மேனை தொட்டாலும் சரி, இல்லை ரெண்டு மேனை தொட்டாலும் சரி, இல்லை மூணு மேனை தொட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், ரிலாக்ஸாக கோர்ட் பக்கத்தில் வந்துட்டோம், வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னாக்க நம்ம எத்தனை பேரை தொட்டுட்டோம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாக்க என்ன பண்ணுறோம், நம்மளுடைய விரலை மட்டும் நீட்டி ரெஃப்ரிட்டு என்ன பண்ணலாம், ரெண்டு பேரை தொட்டேன் மூணு பேரை தொட்டேன் அப்படின்னு வரலாம், வெறும் சிம்பிள் மட்டும் காமிச்சா போதும், வாயத்துன்னு சொல்லிடாமல் என்ன பண்ணிடுறோம், ஒரு ஒரு மேன் டச்னா ஒன்று சார், ரெண்டு டச்னா ரெண்டு, மூணுனா மூணு, இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ரெஃப்ரி கையை காமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஊதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளும் எத்தனை தொட்டோங்கிறத அவர் ஈஸியாக புரிஞ்சுக்குவார். ஒரு சில சமயத்தில் என்ன பண்ணுவார், அவர் இவன் ஒன்றா தான் தொட்டேன் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றாங்க, அந்த இடத்துல சின்ன சின்ன ஆர்குமெண்ட் வருது, நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஆர்குமெண்ட்டை தவிர்க்கிறதுக்கு நம்ம தொட்டது உண்மை அப்படின்னாக்க பண்ணிடலாம், இண்டிகேட் பண்ணி சொல்லிடலாம், ஒன்றை தொட்டேன் ரெண்டை தொட்டேன் மூணு தொட்டேன் அப்படின்னு நம்ம கோர்ட்டுக்கு வந்துடலாம். அதே மாதிரி வித்தவுட் ஸ்டெகிளில் ஒரு மேனை போய் என்ன பண்ணுறோம், டச் பண்ணிவிட்டு நம்ம கோர்ட்டுக்கு வரோம், வரக்கூடிய சமயத்தில் நம்ம டைமிங் இருக்குது அப்படின்னாக்க என்ன பண்ணலாம், அதை வித்தவுட் ஸ்டெகிளாக கொண்டு வந்து சேசிங் அலோவ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மேனை ஃப்ரெண்டில் வர சொல்லி நம்மளை தொடுற மாதிரி அந்த பயணம் பண்ணி வித்தவுட் ஸ்டெகிளில் நடந்த ஒரு டச் பாயிண்ட்டை ஸ்டெகிளாக மாற்றி நம்ம கோர்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும், நமக்கு சேசிங்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம டீம் வந்து பாயிண்ட் ரீடிங் இருக்கோம், ஒரு நாலு பாயிண்ட்டோ அஞ்சு பாயிண்ட்டோ ரீடிங் இருக்கும், டைம் சொல்லியாச்சு, அந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கோர்ட்லேருந்து நம்ம ரைடு போகிறதுக்கான டைமிங் எவ்வளோ இருக்குது, அஞ்சு செகண்ட் இருக்குது, அந்த அஞ்சு செகண்டையுமே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்காது, குயிக் ரைடாக நம்ம விரும்பி பாடக்கூடாது, அதே சமயத்தில் டிலே ஆகிடக்கூடாது, அஞ்சு செகண்டுக்கு மேலே ஆகிடக்கூடாது, கரெக்டாக அஞ்சு செகண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சை கொண்டு போகணும், அது நம்ம கையில் தான் இருக்குது, அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே அஃபென்ஸ் ஆகக்கூடிய ஒரு மேனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.